தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராக்பர் குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்கரித்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சில தலைப்புகள், சில சந்தேகங்கள் நமக்கு வந்திருக்கு. அதாவது இந்து கலாச்சாரத்தில் கோதானத்தினுடைய மகிமை என்ன, அதுக்கப்புறம் வந்து சனாதன தர்மத்தை ஹிந்து தர்மம் அப்படின்னு ஏன் நம்ம வந்து கூப்பிடுறோம், அதனுடைய காரணம் என்ன, இது போன்ற பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்னன்னா, பரமேஸ்வரன் வந்து உருவம் இல்லாத ஜோதி பிந்துவாக உள்ளாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ பரமேஸ்வரன் அப்படின்னா நம்ம வந்து போன சத்சங்கத்தில் பார்த்தோம், அவர் வந்து நிராகாரமானவர், நிர்குணமானவர், உருவம் இல்லாதவர். அதோடு வந்து இந்த அண்ட சராச்சரங்களில் அந்த அனைத்து கோடி பிரம்மாண்டங்களிலும் நீக்கமர வியாபித்துள்ளவர், நிறைந்திருப்பவர் அப்படின்னு. அப்போ எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை எப்படி வந்து நம்ம ஒரு ஜோதி பிந்துவாக கொள்ள முடியும்? அதாவது அந்த ஜோதி பிந்துனா புள்ளின்னு அர்த்தம். அதாவது ஜோதி பிந்து என்பது கூட அந்த நிர்குணத்திலிருந்து சகுணமாக ஒரு வெளிப்பட்ட ஒரு ஸ்வரூபமாகிறது. ஆனால் வந்து சில சைவ சம்பிரதாயத்தில் ஒரு பிரிவில் வந்து பகவான் சிவனை வந்து ஜோதி சுரூபமாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு உள்ளது. அது எப்படின்னா, இந்த ஓம்காரம் என்பது வந்து பகவானோடையே தோன்றியதாக நம்ம வந்து கொள்கிறோம். அப்போ பகவானுடைய அந்த பரமேஸ்வரனுடைய முதல் துவனி ஓம்காரம் அப்படின்னு வந்து நம்ம அதை கருதுகிறோம். அதே போல் அந்த பகவானுடைய முதல் ஸ்வரூபமாக வந்து இந்த ஜோதி பிந்து அப்படின்னு அதை வந்து நம்ம முதல் ஸ்வரூபமாகவும் கொள்ளக்கூடிய அந்த வழக்கம் உள்ளது. அடுத்து வந்து பல தெய்வங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறோம், ஆனால் பிரஜாபதி அதை பற்றி அதிக அளவு நமக்கு தெரியறதில்லை. பிரஜாபதி என்ற தெய்வம் யார் அப்படின்னு அது ஒரு கேள்வி. அது வந்து ரிக்வேதத்தில் வந்து ஹிரண்ய கர்ப்ப பிரஜாபதியானவர் அந்த சிருஷ்டி அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பே இருந்தவர் அப்படின்னு அதில் வந்து கூறப்பட்டுள்ளது. அதாவது ஹிரண்ய கர்ப்பக சம்பத்ததாக்ரே பூதசிய ஜாதக பதிரேக ஆசீத் ச தாதார் பிருத்வீம் தியாமுதேமாம் தஸ்மை கஸ்மை தேவாய ஹவிஷா விதேமா அப்படின்னு. அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னா, தேஜசுடைய எல்லா சூரியன் போன்ற பதார்த்தங்களை எந்த அந்த ஜகத் எல்லாம் தாங்குகிறதோ, அந்த ஜகத் அனைத்தையும் சிருஷ்டி செய்த அந்த பரமேஸ்வரன் அந்த சிருஷ்டிக்கு முன்பே உள்ளான். அந்த அனைத்து சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அனைத்தையும் தோற்றுவித்தவன் அவனே. அப்பேற்பட்ட அந்த தேவனின் மீது பிரேம பக்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். இதில் வந்து கஸ்மை தேவாய அப்படின்னு வந்து எந்த தெய்வம் அப்படின்ற அர்த்தத்தில் வரல, இதில் வந்து ஹிரண்ய கர்ப்ப பிரஜாபதி அப்படின்ற அந்த அர்த்தத்தில் வந்து இந்த ஸ்லோகம் வருகிறது. இது எப்படின்னா, ஒரு விதைக்குள்ள அந்த செடி கிளைகள் அப்புறம் பழம் பூ மலர் எல்லாமே வந்து அதனுடைய ரசம் எல்லாமே அதனுள்ள மறைந்து காணப்படுகின்றது. அதே போல தான் இந்த சிருஷ்டிக்குள்ளேயும் அந்த அனைத்து விஷயங்களும் வந்து மறைந்து காணப்படுகிறது. அப்போ ஒரு கேள்வி எழுது, அதாவது இந்த சிருஷ்டியே வந்து அந்த மறைந்து காணப்படும் பொழுது அந்த யஜ்ஞத்தில் ஆகுதி வந்து யாருக்கு கொடுக்க, அது எந்த தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு. அதற்கு வந்து வித்வான்கள் வந்து பிரம்மன் பிரஜாபதி ஹிரண்ய கர்ப்பன் அவர்களுக்கு அந்த ஆகுதியை வழங்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் வந்து சொல்கிறார்கள். இதில் வந்து பிரஜாபதி என்பவர் வந்து பிராணசக்தியை வழங்குபவர், பலத்தை அருளுபவர், அதோடு கர்ம பலனை தருபவர் அப்படின்னு கருதப்படுகிறது. அவர் வந்து ஒரு விராட புருஷர். அவருடைய சரீரம் வந்து அவருடைய சரீரமே இந்த ஜகத்திற்கு ஆதாரமாக விளங்குகிறது. அவர் வந்து முக்காலங்களுக்கும் உரிய புருஷர். அவரை வந்து வேதங்கள் வந்து பிரம்மாவாகவும் பிராமண கிரந்தங்கள் வந்து பிரஜாபதியாகவும் உபனிஷத் வந்து ஆத்மாவாகவும் அவரை வந்து கூறுகின்றன. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது ஹிந்து தர்மத்தில் கோதானத்தினுடைய மகத்துவம் என்ன, அது எப்படி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு. அதாவது முற்காலத்தில் வந்து பசுவை வந்து கோதனமாக, அதாவது ஒரு செல்வமாக கருதின. அந்த வந்து வெறும்ன ஒரு பால் தரக்கூடிய விலங்கினமாக கருதாமல் அதை வந்து ஒரு தெய்வமாக போற்றி வணங்கினர். பண்டைய காலத்தில் மக்களுக்கு வந்து அந்த பசு மீது மிகவும் ஒரு அதீத அன்பு இருந்தது. அந்த பசுவுக்காக பலர் வந்து பல போர்கள் நடந்துள்ளன புராண காலத்தில். அது போன்று புராண காலங்களில் பல சம்பவங்களில் பசுவுக்காக தங்கள் பிராணனை தியாகம் செய்த சம்பவங்களும் அதில் வந்து காண கிடைக்கின்றன.
இந்த பசுதானம் அந்த கோதானம் பற்றி ருக்வேத அதர்வ வேதத்திலையும் வந்து அதை பற்றி குறிப்பு வருகிறது. இந்த இது பண்ணக்கூடிய அந்த நியமம் என்ன, வழிமுறை என்ன என்பதை வந்து பீஷ்மர் யுதிஷ்டருக்கு சொல்கிறார். அதாவது ஹே யுதிஷ்டரா, அந்த கோதானம் என்பது மிகச்சிறந்த தானம், எல்லா தானத்திலும் வந்து அது மிகச்சிறந்தது. நியாயமாக கிடைத்த பசுவை மற்றவருக்கு தானமாக வழங்கும் பொழுது அந்த குலமே வந்து உதாரணம் அடைகிறது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அதாவது ரிஷிகள் வந்து என்ன நம்மளுடைய மனித குல மேம்பாட்டிற்காக இத்தகைய வழிவகைகளை வகுத்து கொடுத்திருக்காங்க. அந்த விதிமுறைப்படி இந்த கோதானம் செய்யப்பட வேண்டும். அந்த விதிமுறை என்ன என்பது வந்து நான் உனக்கு கூறுகிறேன். அது வந்து மகாராஜா மாந்தாதா அப்படின்றவர், அந்த மாந்தாதா என்ன பண்ணாருன்னா பல கோதானங்களை செய்தவர். அவர் வந்து தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியிடம் வந்து கேட்கிறார். அதாவது இந்த கோதானம் செய்ய விரும்புபவர் வந்து நியமப்படி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பிரகஸ்பதி அதற்கு சொல்கிறார், அந்த கோதானம் செய்ய விரும்புபவர்கள் நியமப்படி விரதம் இருந்து அந்த பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு வந்து உரிய மரியாதை எல்லாம் அளித்து நாளை காலை வாருங்கள், உங்களுக்கு அந்த கோதானத்தை செய்கிறேன் அப்படின்னு அந்த சொல்லணும். அதன் பிறகு அந்த கோதானத்திற்கு ஒரு சிவப்பு நிற பசுவை அதை அதனிடம் சென்று அதை வந்து சமங்கே பகுலே அப்படின்னு அதை வந்து கூப்பிட்டு அந்த வேதத்தில் வரக்கூடிய அந்த வசனத்தை வந்து அதை பார்த்து சொல்ல வேண்டும். அதுவே பசுவே என் தாய், ரிஷபமே என் தந்தை, அவர்கள் இருவரும் ஸ்வர்க்கம் மற்றும் பூலோக இன்பங்களை எனக்கு அருளட்டும், பசுவே எனக்கு ஆதாரம். இது போன்று அந்த வசனங்களை, ஸ்ருதியினுடைய வசனங்களை கூறி அந்த அன்றைய இரவை அந்த பசுவிற்கு அருகிலேயே மௌன விரதம் பூண்டு கழிக்க வேண்டும். மறுநாள் காலை அந்த மறுநாள் காலை தான் அந்த வந்து கோதானம் செய்யும் பொழுது அந்த மௌனத்தை கலைக்க வேண்டும். இது போன்று அந்த பசுக்களோடு இரவு முழுவதும் ஒரு ஐக்கிய உணர்வோடு, அதாவது பசுதானம் என்பது வெறும்னே அந்த பசுவை இன்னொருத்தருக்கு கொடுப்பது மட்டும் இல்லை, அதற்கு எவ்வளவு ஒரு அந்த ஒரு ஐக்கிய உணர்வோடு அதை தெய்வமாக மதித்து அன்றிரவு அந்த பசுவோடையே இருந்து அது போன்ற அந்த நியமங்களை வந்து கடைபிடித்து பிறகு அந்த பசுதானம் செய்வது வந்து அந்த அதிக அந்த முழு பலனை அப்போ தான் வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த அதன் பிறகு கூட கோதானம் செய்த பிறகும் மூன்று நாள் அந்த கோவிரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது ஒரு நாள் வந்து அந்த பசுவோடையே கழிக்க வேண்டும் இரவு, பிறகு மறு அந்த அந்த மூன்று நாட்களும் அந்த பசுதானம் கோதானம் செய்பவர் பசும்பால் கோமியம் கோபர் இது மூன்றை மூன்று மட்டுமே உட்கொள்ள வேண்டும் அந்த மூன்று நாட்களுக்கும். இது போன்று அதை செய்யும் பொழுது அந்த முழு பலன். அதோடு கூட யார் வந்து ஒரு காளையை தானம் செய்கிறாரோ அவர் வந்து தேவவிரதி ஆகிறார். தேவவிரதி அப்படின்னா சூரிய மண்டலத்திற்கு அப்பாற்பட்டு செல்லக்கூடிய சக்தி படைத்த பிரம்மச்சரியர் அப்படின்னு அதற்கு வந்து பொருள். அதே மாதிரி யார் வந்து ஒரு பசு மற்றும் காளையை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து வேத பிராப்தி, வேதம் வந்து அவர்களுக்கு வந்து சித்தமாகிறது. யார் விதிபூர்வமாக கோதானம் செய்கிறாரோ அவருக்கு வந்து உத்தம லோகங்கள் கிடைக்கின்றன. அதோட இள வயது காளையை தானம் செய்வது பசுக்களை தானம் செய்வதை காட்டிலும் அதிக புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு அதில் வந்து கூறப்படுறது. இதில் இந்த கோதானம் ஏன் இவ்வளவு விசேஷமாக கருதப்படுகிறது, அதனுடைய மகத்துவம் என்ன, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வந்து இறந்த பிறகு இந்த பூ உலகத்தை விட்டு பரலோகத்தை நோக்கி செல்லும் பொழுது நடுவில் வந்து வைதரணி ஆறு அப்படின்னு அந்த ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது நம்முடைய கர்ம வினைகளின்படி மிகுந்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அந்த ஜீவன் வந்து ஆட்படுகிறது. அந்த வைதரணி நதி அதனுடைய விவரம் என்ன அப்படின்னா அது வந்து கஷ்டமில்லாமல் அதை வந்து கடப்பது ரொம்ப துர்லபம். அது வந்து மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஆறு. அதில் வந்து தண்ணீர் மிக சூடாகவும் துர்நாற்றம் மிகுந்ததாகவும் உள்ளது. அதோடு அந்த ஆற்றில் வந்து இரத்தம் எலும்புகள் முடிகள் இது போன்ற அந்த அபவித்திரமான பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அத்தகைய அந்த அந்த பிராணிகளை கொன்ற பின் அந்த ஆற்றை கடக்க வேண்டும், அதில் பெரும் துன்பத்தை வந்து அனுபவிக்க வேண்டியுள்ளது அப்படின்னு அந்த சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது மிகப்பெரிய பாவங்கள் செய்பவர்கள் வந்து அந்த நதியை கடக்கும்போது அதிகபட்ச அளவு துன்பத்தை அடைகின்றனர். அப்போ கோதானம் செய்பவர்கள் அந்த கோதானம் செய்ய புண்ணிய பலத்தினால அந்த வைத்தரணி ஆற்றை மிக சுலபமாக அவர்கள் வந்து எந்தவித கஷ்டமும் இல்லாமல் துன்பமும் அடையாமல் அவர்களால் சுலபமாக கடக்க முடிகிறது அப்படின்னு அந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
அடுத்தது கர்ம பல நியாயம், அதை பற்றின ஒரு முக்கியமான கேள்வி. இது அதாவது இது வந்து ஒருத்தர் கேட்டிருக்கார், அதாவது மகான்கள் வந்து என்ன சொல்கிறார்கள், அதாவது நம்ம ஆன்மீக சாதனையை நன்கு செய்து ஆன்மீக முன்னேற்றம் அடையும் பொழுது அந்த பகவானுடைய பக்தனாகும் பொழுது அந்த பக்தனை காப்பதற்கு பகவான் வருகிறான். இது 100% உண்மை. ஆனால் இப்போ தற்சமயம் இந்த சமீபத்தில் மகாராஷ்டிராவில் பல்கர் அப்படின்ற இடத்துல வந்து இரு சாது சந்துகள் ஜோகிகள் வந்து அவர்கள் மிக கொடூரமான முறையில் வந்து அவர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள் இல்லையா. அந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மனதில் மிகவும் கிளேசத்தை உண்டு பண்ணுகின்றன. அது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்கார். இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம ஒரு ராஜநீதி கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதற்கு பதிலாக அது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான கண்ணோட்டத்தில் வந்து நம்ம பார்ப்பது அவசியம். இப்போ இது சம்மந்தமாக ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வந்து ஒரு சம்பவம், அதில் என்ன அப்படின்னா ரிஷி விஸ்வாமித்ரர் தசரத மகாராஜா கிட்ட வந்து சொல்கிற இந்த மாதிரி, ஹே ராஜன், நான் வந்து இந்த மாதிரி யாக யஜ்யங்கள் செய்து வருகிறேன், ஆனால் அதில் வந்து நாங்கள் பூர்ணாகதி பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் மாரீச்சன் சுபாகு போன்ற ராட்சசர்கள் மாம்சம் ரத்தம் இதெல்லாம் வந்து அந்த யஜ்யத்தின் மீது வீசி எரிந்து அந்த யஜ்யத்தை வந்து முழுவதுமாக கலைத்து விடுகிறார்கள். இது போன்ற பல முறைகள் நடந்து விட்டன. அதனால் அந்த பலனை எங்களால் பெற முடியல. அதனால் நீ வந்து ராமனை இன்னும் கூட அனுப்பிவி. ராமச்சந்திரமூர்த்தியும் கூட இருக்கும்பொழுது அவன் அந்த ராமன் வந்து இந்த ராட்சசர்களை வதம் செய்து எங்கள் வந்து எங்களுடைய யஜ்யம் வந்து எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடப்பதற்கு எங்களுக்கு உதவி புரிவான் அப்படின்னு அவர் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அதாவது திரேதா யுகத்தில் ஆன்மீகத்தில் மிக உன்னத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ரிஷிகள் முனிவர்களுக்கு இது போன்ற ராட்சசர்களால் மிக துன்பம் அடைந்தார்கள் அப்படின்றது தெரிய வருகிறது. அதோட ஆரண்ய காண்டம் அதுலேயும் வந்து ஒரு சம்பவம் வருகிறது. அதாவது ராமன் சீதை லக்ஷ்மணர்களோட அந்த வனவாசத்திற்காக செல்கிறார், அந்த புறப்படுகிறார். அப்போ வந்து தண்டக வனத்தை நோக்கி செல்கிறார். அந்த தண்டக வனத்தில் வந்து அவர் பார்க்கும் பொழுது அந்த ரிஷிகள் முனிவர்களுடைய பல ஆசிரமங்கள் அங்கே அமைத்து இருப்பதை வந்து அவர் பார்க்கிறார். அவர் அங்கே நுழைந்த உடனேயே அந்த ஒரு வீரம் வீர தபஸ்விகளான அவர்களை பார்த்துவிட்டு அந்த ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் பரமானந்தம் அடைகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஓடி வந்து அந்த ராமலக்ஷ்மண சீதா அவர்களை வந்து மிகவும் மரியாதையோடு உபசரித்து விட்டு பிறகு வந்து ராமன் கிட்ட வந்து அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். ஹே ராமா, நீ வனவாசத்தில் இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு ராஜா, எங்களை வந்து ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, நீ இல்லைன்னா வேற யார் எங்களை ரட்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அந்த ஆத்ம நிஷ்டையில் ஆத்ம சிந்தனையில் அங்கே வந்து தபஸ் பண்ணக்கூடிய அந்த முனிவர்களுக்கு அந்த ராட்சசர்கள் எவ்வளவு துன்பம் விளைவிக்கிறார்கள், அந்த ராட்சசர்கள் வந்து பல ரிஷிகர்களை கொன்று குவித்துள்ளனர், இது போன்ற பல இன்னல்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஏற்படுகிறது, அவர்களை வந்து நீ வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அவர்களுடைய அந்த இதுக்கு இணங்க ராமர் வந்து அந்த ராட்சசர்களை வதம் செய்கிறார். அதாவது இதில் என்ன ஒரு தெரியுதுன்னா, திரேதாயுக கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுதும் அந்த ராட்சசர்கள் எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவர்களாக இருந்து வந்துள்ளனர், அந்த ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த நிலையில் இருந்த அந்த ரிஷி முனிவர்களுக்கு எவ்வளவு துன்பங்களை தந்துள்ளனர், அவர்களை கொன்று குவித்துள்ளனர் அப்படின்ற அந்த விவரம் வந்து நமக்கு தெரிய வருகிறது. அந்த இதன் காரணமாக அந்த மாதிரியான பக்தர்களுடைய இடைஞ்சல் ஏற்படும் பொழுது பகவான் தானே அவதாரம் எடுத்து அந்த ராட்சசர்களை வதம் செய்து அந்த பக்தர்களை காப்பாற்றுகிறான் அப்படின்னு அதில் வந்து அதன் மூலமாக தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு கலியுகத்தில் நம்ம இருக்கோம். அப்போ அந்த ஐயோ என்னுடைய பக்தர்களுக்கு இந்த மாதிரி துன்பம் நேரிடுகிறது, நான் போய் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அந்த பகவான் மனதில் ஒரு சிந்தனை தோன்றும் அளவுக்கு அத்தகைய உன்னத பக்தர்கள் வந்து நம்ம இந்த கலியுகத்தில் இருக்கிறார்களா, அது நம்ம வந்து நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அதாவது இன்றைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து ஊழல் அதர்மம் அனாச்சாரம் பல அதாவது கீழ்த்தரமான தரமற்ற செயல்கள் இது போன்ற பல வந்து பெருகி உள்ளன. இது எல்லாமே வந்து என்ன ஆகிறது, இப்படி இருக்கும்பொழுது அதை வந்து தட்டி கேட்கவில்லை என்றாலும், அதாவது அந்த அதர்மம் செய்பவர்கள் எந்த பாவத்தை அனுபவிக்கிறார்களோ அதே போன்று அந்த அதர்மம் நடப்பதை பார்த்தும் அதை தட்டி கேட்காமல் தடுக்காமல் இருக்கும் பொழுது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினருக்கும் அந்த சமஷ்டி பாவம் வந்து சேருகிறது. அந்த மாதிரியான அது வந்து சமூகத்தினுடைய
அந்த சமஷ்டி பாவத்தை அனைவரும் அனுபவித்தாக வேண்டியிருக்கிறது. அப்போ இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா, அனைவருமே ஆன்மீக சாதனை செய்து தங்களுடைய ஆன்மீக நிலையை உயர்த்தி கொண்டு மற்றவர்களையும் அதில் ஈடுபடுத்தி, அதாவது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் சாத்விகத்தன்மையை அதிகரிக்க வேண்டும். அப்பொழுது என்னாகும், நிறைய பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவர்களுடைய கூக்குரலுக்கு உடனே பகவான் வந்து அவதரித்து அந்த பக்தர்களை காப்பாற்ற வருகிறான். இப்போ சமூகம் வந்து அந்த ஒட்டுமொத்த சாத்விகத்தன்மையை அதிகரிக்காமல், அதற்கான முயற்சி எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல், அந்த தர்ம வழி நடப்பது பற்றி எதுவுமே சிந்தனை செய்யாமல், சாதனை பற்றிய ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கும் பொழுது, அதனுடைய முயற்சி எதுவுமே இல்லாத பொழுது, அப்போ பகவான் வந்து அதன் போக்கில் அந்த பிராரப்த கர்மா, அந்த சமஷ்டி பாவம் வந்து அதிகமாகும் இந்த சம்பவங்கள் நடப்பதை வந்து வெறும்ன சாட்சி பூதமாக அவன் வந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதில் தலையிடுவதில்லை. ஏன்னா நம்மகிட்டேருந்து எந்த முயற்சியும் இல்லை இல்லையா, அப்போ அவனும் வந்து அதில் தலையிடுவதில்லை. இன்றைக்கு வந்து அந்த மாதிரி சமஷ்டி பாவம் அதிகரிக்கக்கூடிய பல செயல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. அதாவது தியாக சிந்தனையோட உன்னத நிலையில் உள்ள உன்னத புருஷர்கள், அந்த உன்னத மகான்கள், அவர்களை வந்து ஜெயிலில் போடுறது, துன்புறுத்துவது, சித்திரவதை செய்வது, அவர்களுடைய அவர்களிடம் கொள்ளையடிப்பது, அப்புறம் அவர்களுக்கு வந்து அவப்பெயர் உண்டாக்குவது, அவர்களை வந்து கொலை செய்வது, இது போன்ற பல விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடக்கின்றன. அது வந்து ஒட்டுமொத்த சமூகமுமே அதற்கு வந்து காரணமாக அமைகிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த சமூகம் அந்த அளவு கீழ்த்தரமாக போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து அதில் பங்கெடுத்துக் கொள்கிறோம். அந்த சமூகத்தை திசை திருப்பி நல்ல வழியில் நடத்த வேண்டிய அந்த கடமை ஒவ்வொருவரிடமும் உள்ளது. அது இல்லாத பொழுது அந்த சமஷ்டி பாவத்தை அனைவரும் அனுபவிக்க வேண்டி உள்ளது. இந்த மாதிரி கஷ்டங்கள் தொடர்ந்து நடக்கும்பொழுது அந்த யுக முடிவில் பகவான் ஈஸ்வரன் என்ன பண்ணுறா, அந்த பிரளயத்தின் மூலமாக அனைத்தையும் லயப்படுத்துகிறான். அதுதான் அதனுடைய முடிவாக தீர்வாக காணப்படுகிறது. இப்போ இறைவனுடைய இதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான உபாசனை மிகவும் அவசியம் அப்படின்றது, இறைவனுக்கு இருவிதமான சக்திகள் உண்டு. அதாவது தாரக சக்தி, மாரக சக்தி, அழிக்கும் சக்தி, காக்கும் சக்தி, இது இரண்டுமே உள்ளன. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ அந்த பகவான் ஒவ்வொரு அவதாரமும் நம்ம ஒவ்வொரு இறைவனையும் வந்து பார்க்கும் பொழுது அந்த அவருடைய கைகளில் வந்து ஆயுதங்கள் உள்ளன. அதே போல் இன்னொரு கை வந்து ஆசீர்வாதம் நல்லக்கூடிய அபயஹஸ்தமாக உள்ளது. அதாவது காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, இரண்டுமே வந்து அந்த தெய்வத்தினுடைய இரு தன்மைகளாக உள்ளன. அப்போ எந்த சமயத்தில் வந்து புண்ணிய பலன் குறைகிறதோ, தீய செயல்களை செய்யக்கூடிய அந்த தீயவர்களுடைய நடவடிக்கைகள் அதிக உச்சக்கட்டத்தை நெருங்குகிறதோ, அந்த சமயத்தில் அந்த அழிக்கும் சக்தியினுடைய உபாசனை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. இது எப்படின்னா, அந்த சாதனை என்பது வெறும்ன நாம ஜபம், உபாசனை, கீர்த்தனை, அதாவது அதன் மூலமாக நம்மளுடைய பிராம தேஜஸை அதிகப்படுத்துவது மட்டும் வந்து போராது. பல அவதாரங்கள், மகான்கள் அந்த பிராம தேஜஸோடு கூட க்ஷாத்ர தேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழிக்கும் சக்தியை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமாக அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியுள்ளனர். இது வந்து சமீப காலத்தில் சமர்த்த ராம்தாஸ் போன்ற பல மகான்கள் அந்த பலோபாசனை, அதாவது ஆயுதங்களை ஏந்தி தங்களை தற்காத்து கொள்வது, அதோடு மற்ற நல்லவர்களையும் காப்பது, இது போன்ற விஷயங்களை வந்து அவர்கள் எடுத்து கூறி அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினரை வந்து ஊக்குவித்துள்ளனர். அது போன்ற விஷயங்கள் அதாவது நம்ம சாதுக்களுடைய கைகளில் கூட பார்த்தோம்னா சில வகைகளில் வந்து அவர்கள் கையில் திருசூலம், வேல், சூலாயுதம் போன்ற ஆயுதங்கள் உள்ளன. அது எதற்காக, அந்த மாதிரியான ஒரு வனத்தில் இருக்கும் பொழுது அந்த தங்களை தற்காத்து கொள்ள, அதோடு அந்த தீயவர்களை அழிக்கவும் அது வந்து பயன்படுத்தப்படுகிறது. நாகர்கள், ஜோகிகள், அவர்கள் எல்லாம் வந்து அந்த முகலாய படையெடுப்பின் போது அவர்கள் மிகப்பெரிய பங்கு வகித்துள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி அந்த தாக்குதலை வந்து அவர்கள் எதிர்த்து வெற்றி அடைந்துள்ளனர். அதனால் அத்தகைய அந்த சாத்திர தர்ம சாதனை வந்து இன்றைக்கு மறைந்து விட்டது. அதுதான் வந்து இன்னொரு காரணம். அந்த காரணத்தினால இன்றைக்கு சாது சந்துகள், மகான்கள், அவர்கள் வந்து ஒரு பக்கம் அந்த கதை பிரவச்சனம் செய்வதோடு கூட பலோபாசனை அப்படின்னு அந்த சமூகத்தினரே இந்த சாத்திர உணர்வு அது வந்து விழிப்படைய செய்யவும் வந்து அவர்கள் வந்து கடமைப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அதாவது மகாபாரத யுத்தத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம கவனம் செலுத்தணும். அதாவது கிருஷ்ணன் வந்து ஆயுதம் ஏந்தவில்லை, ஆனால் என்ன பண்ணினார், அர்ஜுனனை ஊக்குவித்து அவனுக்கு கீதோபதேசம் செய்வித்து அவன் மூலமாக அந்த யுத்தத்தை நடத்த செய்தார்.
இன்றைக்கு வந்து நம்முடைய கடமை என்னென்னா, ஒவ்வொருவரும் அந்த அர்ஜுனன் போல அந்த கிருஷ்ணனுடைய பக்தனாக மாறி, அதாவது நாமும் தர்ம வழியில் நடந்து எப்பொழுது அதர்மம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்டும் அந்த துணிவு, அந்த வீர உணர்ச்சி நமக்குள் வர வேண்டியது அவசியமாகிறது. அந்த மாதிரி அந்த ஒட்டுமொத்த சமூகமும் அந்த ஒரு தர்மத்தை காக்கும் உணர்வு ஏற்படும் பொழுது இத்தகைய ஒரு அவலங்கள் வந்து நிச்சயமாக நடைபெறாது. அந்த நம்மளுடைய பக்தியை அதிகப்படுத்தும் பொழுது, பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது, நிச்சயமாக அந்த பக்தர்களை காப்பதற்கு, அவர்களுடைய கூக்குரலிற்கு பகவான் பிரத்யட்சமாக வந்து காப்பாற்றுவான். அதில் வந்து எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போ அடுத்து இன்னும் ஒரு கேள்வி, இது வந்து மற்ற தர்மத்தை, அதாவது மற்ற மதங்களை சார்ந்தவர்கள் அவர்களின் பாரம்பரியப்படி நடக்கிறார்கள், அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் வந்து ஆன்மீக முன்னேற்றம் என்பது எப்படி நடக்கும் அது வந்து நம்ம பார்த்தோம். எப்படி, அதாவது அந்த இறை அருள், குருவினுடைய அருள், அந்த அருளை பெறும் பொழுது தான் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் வந்து நடைபெறுகிறது அப்படின்றது. இப்போ மற்ற மதங்கள் என்பவை என்ன, சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சில மனிதர்களால் தோற்றுவிக்கப்பட்டவை. அதற்கு முன்பே வந்து இந்த சனாதன தர்மம் வந்து என்றைக்கும் இருந்து வந்துள்ளது. அப்போ அந்த தர்ம வழிப்படி, இப்போ மற்ற மதங்களில் வந்து பல வழிகளை சொன்னாலும், மற்ற மதங்களில் பிறர் வந்து பிறந்திருந்தாலும், அந்த ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அந்த ஜீவாத்மா அனைவருக்கும் ஒன்றே இல்லையா? அந்த ஜீவாத்மாவில் வேறுபாடு கிடையாது. எந்த மதம் எந்த பிரிவு எந்த சம்பிரதாயம் சேர்ந்தாலும் அந்த ஜீவாத்மா என்பது ஒன்றே. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜீவாத்மா வந்து உதாரணம் அடையக்கூடிய வழியும் அந்த ஆன்மீக முன்னேற்றமும் ஒரே வழிதான். அதில் வந்து எந்த கருத்து மாறுபாடும் இருக்க முடியாது. அந்த முக்திக்கான வழியை வந்து ஆன்மீக சாஸ்திரம் தான் சொல்கிறது. அதை பின்பற்றும் பொழுது தான் அந்த உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் நடக்கிறது. அதில் முதல் நிலை என்ன, நம்முடைய உடல் மனம் செல்வம் அனைத்தையும் அந்த இறைவனுக்காக, தர்மத்திற்காக, குருவிற்காக அர்ப்பணிக்கிறது முதல் படி. அப்போ இரண்டாவது நிலை என்ன, நம்முடைய அந்த உலக மோக மாயாக்கள், உலக பற்றுதல்கள், அதிலிருந்து அந்த நமக்கு வந்து விடுதலை கிடைக்கிறது. அதன் பிறகு நம்முடைய மனோலயம், புத்திலயம், எல்லாத்தையும் காட்டிலும் அகம்பாவம், அந்த அகம்பாவ லயம், அது ஏற்படும் பொழுது தான் அந்த உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் வந்து நமக்கு கிடைக்கிறது. இதில் வந்து ஹிந்து தர்மத்தில் வந்து ஒரு அடிப்படை சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எவ்வளவு இயல்புகள் உள்ளனவோ அவ்வளவு விதமான வழிகள் உள்ளன அந்த இறைவனை அடைவதற்கு. அந்த அப்படி இருக்கும் பொழுது நம்ம சனாதன தர்மம் வந்து அது வந்து ஒரு மதம் இல்லை, ஒரு கட்டுப்பாட்டிற்குள் அடங்கியது கிடையாது. அந்த தார்மீக வழியில் செல்லும் பொழுது தான் அந்த அனைவருக்குமே அந்த ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஏற்படும். அதனால தான் இந்த ஹிந்து தர்மத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பல ஸ்தாபனங்கள் அதனுடைய வழிகளை பின்பற்றி பல அயல் நாட்டவர், அவர் வந்து பல மதத்தினரை சேர்ந்த, பிற மதத்தின் மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து வந்துள்ளனர். இதில் வந்து அவர்கள் வந்து ஆன்மீகத்தை கற்பதோடு கூட அதை அந்த தர்ம வழி நடந்து ஆன்மீகத்தின் மிக உன்னத நிலையை அடைந்துள்ளனர். இப்போ மகரிஷி அரவிந்தர், சுவாமி விவேகானந்தர், அவர்களுக்கு வந்து பல மேலை நாடுகளிலிருந்து பிற மதங்களை சார்ந்தவர்கள் வந்து சிஷியர்களாக இருந்து வந்துள்ளனர். இப்போ தற்போது நம்முடைய SSRF, அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அதன் மூலமாக, அதனுடைய வழிகாட்டுதல் மூலமாக பல மேலை நாடுகளில் உள்ள ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்கள் அந்த ஆன்மீக பயிற்சியை செய்து ஆன்மீகத்தில் மிக உன்னத நிலையை அடைந்து வந்துள்ளனர். அதன் மூலமாக, அதாவது இதிலிருந்து என்ன தெரிகிறது, அந்த சனாதன தர்ம வழி நடக்கும் பொழுது தான் அந்த உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் என்பது ஏற்படும் அப்படின்றது தெரிகிறது. இப்போ ஹிந்து தர்மம் சம்பந்தமான சில முக்கியமான கேள்விகள், அதாவது சனாதன அந்த வைதிக தர்மம் அப்படின்னு சத்திய யுகத்திலிருந்து நம்ம வந்து சொல்கிறோம், அது வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஏன் ஹிந்து தர்மம் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு, ஏன் வந்து அதை சனாதன தர்மம்னே சொல்லக்கூடாது, ஹிந்து தர்மம்ன்ற பெயரினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேட்டிருக்க. இதில் வந்து தர்மம் அதனுடைய ஒரு வரை விளக்கணத்தை ஆதிசங்கரர் சொல்கிறார். அதாவது எது அந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பை மிக உன்னத நிலையில் வைத்திருக்கிறதோ, எது ஒரு தனிப்பட்ட மனிதனின் உலக முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்பட செய்கிறதோ அதுவே தர்மம் அப்படின்னு வந்து அவர் ஆதிசங்கர் சொல்லியிருக்கார். தாரணா இத்தியாகு தர்மக, அதாவது எது சிருஷ்டியில் உள்ள அனைத்து ஜட சேத்தன பொருட்கள் அனைத்தையும் தாங்குகிறதோ அதுவே தர்மமாகிறது. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. இப்போ எப்படின்னா, அக்னியினுடைய தர்மம்
அந்த சுடுவது, தண்ணீரினுடைய தர்மம் குளுமையாக இருப்பது. அது போன்று ராஜ தர்மம், ஸ்திரீ தர்மம், பதி தர்மம், பத்னி தர்மம், இது போன்ற பல தர்மங்கள் வந்து இருக்கின்றன. இதில் முக்கியமாக இந்த தர்மம்ன்ற பெயர் வந்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, அந்த வைதிக தர்மம் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டதுன்னா, தர்மத்திற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது நான்கு வேதங்கள். அந்த வேதங்களை ஆதாரமாக கொண்டதுனால அதற்கு வைதிக தர்மம் அப்படின்னு பேர். சனாதன தர்மம்ன்ற பெயர் எப்படி ஏற்பட்டது? நித்திய நூத்தனக இது சனாதனக, அதாவது நித்திய நூத்தனமாக ஆதி அந்தம் இல்லாமல், பிறப்பு இறப்பு இல்லாமல் எந்த தர்மம் இருக்கிறதோ அதுவே சனாதன தர்மம். அதனால அந்த சனாதன தர்மம் அப்படின்ற பெயர் வந்தது. இன்னொரு பெயர் வந்து ஆரிய தர்மம், அதாவது ஆரியர்கள் என்பது வந்து ஒரு பிரிவோ வகுப்போ இல்லை. ஆரியர்கள் என்பவர்கள் வந்து நல்ல சம்ஸ்காரம் உடையவர்கள், கிருணுவந்தோ விஸ்வமாரியம் அப்படின்னு கூறப்படுகிறது. அத்தகைய அந்த பாரத தேசத்துல ஆரிய வம்சத்தினர் இருப்பதனால அந்த தர்மத்திற்கு வந்து ஆரிய தர்மம் அப்படின்ற பெயர் உள்ளது. இப்ப ஹிந்து தர்மம், அந்த ஹிந்து அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஹினானி குணானி தூஷயதி இது ஹிந்து. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஹீனமான அதாவது மிக கீழ்த்தரமான குணங்களை எவன் விட்டுழித்தானோ அவனே ஹிந்து அப்படின்னு அதுலேருந்து விளங்குகிறது. அந்த பாரத வருஷத்திற்கு வந்து பண்டைய ரிஷிகள் ஹிந்துஸ்தானம், அதாவது ஹிந்துக்களுடைய ஸ்தானம் அப்படின்ற அந்த பொருள் படும்படி ஹிந்துஸ்தானம், அதே நம்ம இன்னைக்கு வந்து ஹிந்துஸ்தான் அப்படின்னு கூப்பிடுறோம். அது வந்து பிரகஸ்பதி ஆகமப்படி ஹிமாலயா சமாரம்ப யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மித்தம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரச்சக்ஷதே. அதாவது ஹிமாலயத்திலிருந்து ஆரம்பமாகி அந்த ஹிந்து மகா சமுத்திரம் வரை பறந்து விரிந்து உள்ள இந்த தெய்வமே நிர்மித்துள்ள நிர்மாணித்துள்ள இந்த தேசம் வந்து ஹிந்துஸ்தானமாகும் என்று வழங்கப்படுகிறது அப்படின்றது அதனுடைய அர்த்தம். இப்போ சில பேர் வந்து அந்த ஹிந்துன்ற வார்த்தையை வந்து இதை விரோதிக்கிறார்கள், அது எவ்வளவு தவறு, அதையும் நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அதாவது அஞ்ஞானத்தினால பல ஹிந்துக்களே வந்து என்ன சொல்கிறார்கள், அந்த ஹிந்து கிரந்தங்களில் வந்து ஹிந்துன்ற வார்த்தையே இல்லை, அதனால அதையே நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கூறுகிறார்கள். இன்னொன்று வந்து முகலாயர்கள் படையெடுக்கும் பொழுது அவர்கள் வந்து ஹிந்து என்ற பெயரை வந்து ஒரு அடிமை காஃபிர் அப்படின்ற அந்த ஒரு அர்த்தத்தில் அவர்கள் உபயோகித்தார்கள் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு அராபிய பார்சிய இல்லை உருது கிரந்தங்கள்லேயும் அந்த வார்த்தையும் அதனுடைய அர்த்தமும் இல்லை. அதனால் அந்த கூற்றும் தவறு. இதில் வந்து முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த ஹிந்து தர்மத்தினுடைய மூல மொழி தெய்வ மொழியான அந்த சம்ஸ்கிருதம் அது எவ்வளவு செழுமை வாய்ந்ததுன்னா, ஒரே அர்த்தம் உடைய பல வார்த்தைகள் வந்து அதில் வந்து காண கிடைக்கின்றன. உதாரணத்திற்கு இப்போ தண்ணீர் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கு வந்து அதே அர்த்தம் கொண்ட பல வார்த்தைகள், ஜல உதக நீர் தோய பய அம்ருத் கீர சலீல அம்பு, இது எல்லாமே வந்து அந்த தண்ணீரை குறிக்கிறது. அதாவது ஒரே அர்த்தம் கொண்ட பல வார்த்தைகள் வந்து உள்ளன அப்படின்றது அதற்கு வந்து தெரிகிறது. அதே போல தான் அந்த சனாதன தர்மம், வைதிக தர்மம், ஆரிய தர்மம், ஹிந்து தர்மம், இது எல்லாமே ஒரே அர்த்தத்தில் வழங்கப்படக்கூடிய பல பெயர்கள். அதனால் இது எல்லாமே நம்ம வந்து கூறுவதில் எந்த தவறும் இல்லை. அடுத்தது இரண்டாவது ஒரு என்ன அப்படின்னா, எந்த ஒரு மொழியிலும் புது வார்த்தைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இப்போ உதாரணத்திற்கு ஒரு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கிறிஸ்து அப்படின்ற அந்த கிறிஸ்துன்ற அந்த பெயரே இல்லை, அதற்கு பிறகுதான் அந்த பெயர் வந்து அந்த வார்த்தையே வந்து நம்ம உபயோகத்தில் வந்துள்ளது. 1500 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் என்ற வார்த்தையும் இல்லை, அதன் பிறகுதான் அந்த வார்த்தையே உபயோகத்தில் வந்துள்ளது. அதுபோல் ஒரு 100-150 வருடங்களுக்கு முன்பு ரேடியோ டெலிவிஷன் இது போன்ற பல வார்த்தைகள் இல்லை, அதன் பின்புதான் வந்து அதை வந்து உபயோகத்தில் வந்துள்ளது. அப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம ஏற்கிறோம் இல்லையா, அதை வந்து தள்ளுவதில்லை. அப்படி இருக்கும்பொழுது பண்டைய ரிஷி முனிவர்கள் காலத்திலிருந்தே இந்த ஹிந்து என்ற வார்த்தை வந்து மிக உன்னதமான ஒரு வார்த்தையாக கருதப்பட்டு வரும்பொழுது அதை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ பண்டைய காலத்திலிருந்து இந்த தேசத்தில் வந்து உள்ள மக்கள் வந்து ஹிந்து எனவும், இந்த பூமி பிரதேசம் வந்து அந்த ஹிந்துஸ்தானம் எனவும் வழங்கப்பட்டது. அது அதனுடைய அந்த வரலாறையும் நம்ம தெரிந்து கொள்வது அவசியம். அதாவது ஹிந்து ஆரிய மொழியில் ச அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஈரானிய மொழி பார்சி மொழியில் வந்து ஹ அப்படின்னு மாறிடுது. அதனால சப்த சிந்து அப்படின்ற அந்த வார்த்தை வந்து ஹப்த ஹிந்து அப்படின்னு மாறிடுக்கு. அதாவது அந்த ஈரானியர்கள் என்ன என்ற எந்த அர்த்தத்தில் அப்படி சொன்னார்கள்னா,
சிந்து சமவெளி நாகரிகம், அதற்கு கிழக்கில் உள்ள மக்களை வந்து அவர்கள் வந்து அந்த சிந்துக்கள்னு அவர்களுக்கு சொல்ல வரல, அதை வந்து ஹிந்துக்கள் அப்படின்னு அவர்கள் வந்து கூறினார். இதே வந்து கிரேக்க மொழியில் அவர்கள் அந்த சிந்துவை வந்து இண்டஸ் அப்படின்னு கூறினார்கள். அந்த இண்டஸ்லேருந்து தான் இந்தியா அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து வந்தது. அதே போல் சீன மொழியில், அதாவது சீன யாத்திரிகரான ஹுவான் ஸ்வான், அவர் வந்து அந்த சிந்துவை வந்து ஷின்டு அப்படின்னு அவர் வந்து அதை அவருடைய அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இந்த பஞ்ச கண்டங்களையுடைய இந்த பூமண்டலத்தில் பரதக்கண்டம் அது வந்து அதிக புண்ணியம் நிரம்பியுள்ள ஒரு கண்டம். ஏனென்றால் இங்கு தான் வந்து அந்த சனாதன ஹிந்து தர்மம் என்பது வந்து ஆதி அந்தம் ஒரு எப்போ தோன்றியதுன்னே தெரியாமல் இந்த நம்ம பாரத வருஷம் பரத கண்டத்தில் அது வந்து இருந்து வந்துள்ளது. மகான் அரவிந்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பாரதிய வாசிகளான நமக்கு வந்து ஹிந்து தர்மம் தான் வந்து தேசியமாகும். அதாவது ஹிந்து ராஷ்டிரம் வந்து எப்போ தோன்றியதுன்னா, ஹிந்து தர்மம் எப்படி பிறப்பு இறப்பு இல்லையோ அதே போல் அந்த ஹிந்து ராஷ்டிரத்திற்கும் வந்து பிறப்பு இறப்பு என்பது இல்லை. அதனால் ஹிந்து தர்மம் வந்து மேம்பாட்டில் இருக்கும் பொழுது தான் அந்த ராஷ்டிரமும் ஒரு உன்னத நிலையை அடையும். அந்த ஹிந்து தர்மத்தினுடைய நிலை தாழும் பொழுது அந்த ராஷ்டிரமும் அதோகதியை அடையும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார். அதனால் நம்ம மனதில் வந்து இந்த சந்தேகங்களை அகற்றி சுவாமி விவேகானந்தர் வந்து சொன்னார் இல்லையா, கர்வத்தோடு சொல்லுங்கள் நாம் ஹிந்து. அந்த ஒரு ஒரு கர்வத்தோடு நம்ம, அதாவது நம்ம எவ்வளவு ஒரு உன்னதமான ஆரிய சனாதன வைதிக ஹிந்து தர்மத்தில் வந்து பிறப்பெடுத்துள்ளோம், அதாவது வெறும் ஜென்ம ஹிந்துவா இல்லாமல் கர்ம ஹிந்துவா நாம் அனைவரும் அந்த ஹிந்து தர்ம வழிப்படி நடந்து ஆன்மீக பயிற்சி செய்து அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த பேரை நாம் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் பிரார்த்தனை செய்து நன்றி கூறி இன்றைய இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். மறுபடியும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.